हलो व्यूवर्स ना इनकी कृष्ण जयंती रे डिश् बेस पड़ी पड़े पायसम उंग एपील पापो और पेन वो पेन सूडानोने कुछ बटर एको बटर वालेकना नहीं घी घी यूस पड़को नहीं यूस पड़ी के ना बटर दूस पड़े अवल वो कुछ नम्बर तं ऊती अवल कल ऐसा नर डस्ट मण अंतर कुछ तं ऊटी ना कल ऊतर इतनी अवले वो आड पड़ी के बटर कुछ लाइट फ्राई पड़नों ऐसा इतमी ना बटर नम्बर फ्राई पड़ी पड़ोब रोम टेस्टा இப்போ நம்ம பால் அது வந்து அவளுக்கு அவளுக்கு தேவையான பால் பாயசத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு 200 ml பால் எடுத்துக்கறேன் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாலுக்கு இந்த பாயசத்துக்கு வந்து நான் வெல்லம் தான் ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சு வெச்சுக்கலாம் ஏனா அப்புறம் தான் ஃபில்டர் பண்ணி यूस पड़े ना वेल्त अधिक टेस्टा बउल वी करेची वो इतक पाल आड पड़ना अवश्य करेची वे आड पड़ा इन नम्बर फ्रे पड़ावल आड पड़ी के நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நல்ல அவளும் பால்ல நல்ல கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணனும் இல்லனா வந்து சூடுல ஆட் பண்ணும்போது பால் வந்து திரிஞ்சிரும் அதுக்காக தான் இது ஊதி ஆஃப் ஒரு கலர் கலரிய ஆஃப் பண்ணிரணும் அவ்வளவுதான் ஏனா நம்ம ஒயிட் சுகர்ல பண்றத விட இந்த மாதிரி வெல்லம் இல்லனா நாட்டு சக்கரையில கூட பண்ணலாம் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட பாயசம் அவல் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க திக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிரலாம் இப்போ அதுக்கு தேவையான முந்திரியும் கிறிஸ்மஸ் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் இது ரெண்டத்தையும் நம்ம கொஞ்சம் அந்த பட்டர்ல ஃப்ரை பண்ணி அதல ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு குட் சின்ன கடாயோ இல்ல pan உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க பட்டர் வேணானா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் कुछ नम्बर वो कैश मुंद्र क्रिस्मस ना वजह को नम्बर फ्राई पड़ा அவ்வளவுதான் நம்மளுடைய இந்த கிஸ்மிஸும் கேஷ்யூவும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது எடுத்து நம்ம வந்து அந்த பாயசத்துல ஊத்தி வேண்டியதா
அவ்வளோதான் நம்மளுடைய அவல் பாயாசம் ரெடி. கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை லேசாக நம்ம வந்து நல்லா அந்த சூட்லேயே இதில் லைட்டாக இப்படி தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த டிஷ் பார்த்திங்கன்னா அவல் அவல் உருண்டை நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த அவல் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருச்சு, க்ளீன் பண்ணி வச்சுருச்சுருக்கேன் அவலில் டஸ்ட் இல்லாமல். இதை வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அவலை, ஏன்னா நல்லா தண்ணியில் போட்டு இது இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது அந்த இதுக்கு. அதனால் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சளிச்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் நான். நான் வந்து ஒரு 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அவல் உருண்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. அது வந்து ஹெல்த்தியானது கூட. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் பவுடர் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் வேணால் நெய் கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை வந்து இது மிக்ஸ் பண்ணிக்குவோம் பட்டர் கூட. கொஞ்சமாக இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தேங்காய் பிடிக்குன்றதுல நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல், 2 ஸ்பூன் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்க்காக. அப்போ தான் உருண்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம அன்றைக்கே சாப்பிட்ருணும். சப்போஸ் நீங்கள் பால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரினா பால் இல்லாமல் அப்படியே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். பால் பவுடர் கூட இதை ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பால் பால்ஸாக உருட்டிக்கணும். பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய அவல் உருண்டை ரெடி. இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு கேஷ்யூ ஏதாவது வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சும்மா லைட்டாக மேலே நான் அந்த தேங்காய் திருக்குன தேங்காய் கொஞ்சமாக இருந்துச்சு இது மேலே தூவி அதுக்கு மேலே ஒரே ஒரு கேஷ்யூ வச்சுருந்தது தான். பாருங்கள் நம்மளுடைய அவல் டிஷ் ரெடி.